அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் 3 பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். சற்று முன்னும் இந்த முக்கிய தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வந்து இந்த மெரிட் லிஸ்ட் 3 வந்து ரிசல்ட் வந்து எப்போ வந்து வரும், ஸோ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து என்ன டேட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெரிட்லிஸ்ட் 3 வந்து ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 வீக்லேயே வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மெரிட்லிஸ்ட் 1க்கும் மெரிட் லிஸ்ட் 2க்கும் பார்த்தீங்கன்னா 1 மந்த் வந்து கேப் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா மெரிட்லிஸ்ட் 3-2 வந்து வெளியிட்டு வந்து 25 நாள் ஆகுது, 25 டேஸ் வந்து ஆகுது. ஸோ வந்து அதனால் பார்த்திங்கன்னா இந்த மெரிட் லிஸ்ட் 3 வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த 1 வீக்கில் வந்து இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீக்கிலே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா என்ன டேட் வந்து சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி தான் வந்து சொல்லியிருந்தாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து. ஆனால் பார்த்திங்கன்னா எப்போ வந்து சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனால் ஏற்கனவே வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இப்போ தான் 5ஆம் தேதி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து என்னென்னு பார்த்திங்க எப்படி வந்து ட்ரைட் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு லக்கு தான். ஏன்னு பார்த்திங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் வச்சு தான் எந்த எக்ஸாம் இல்லாமல் நேரடியாக இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு லக்கு மூலமாக தான் நம்மளுக்கு வந்து இந்த வேலை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து எல்லாமே நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து டைப்பிங் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ.